என் பேர் நவீனா சார். நாங்கள் சித்திரப்பேட்டையில இருக்கோம். இப்போ கடலூரில் இருக்கோம். சித்திரப்பேட்டை நாங்கள் கடலூரில் இருக்கோம். எங்கிட்ட வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து, சித்தி இந்த மாதிரி பணம் போடுங்க, 1 லட்சம் ரூபா போட்டால் 15,000 கிடைக்கும், நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வந்து என்ன சொன்னேன்னா, நான் ரொம்ப இப்போ கஷ்டத்தில் இருக்கம்மா, இப்போ போட மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். ரஜினான்றவங்க போட மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ திரும்ப என்ன செஞ்சாங்க, நான் வந்து கல்யாணம் வச்சேன், என் பொண்ணு கல்யாணம் வச்சேன், நான் பத்திரத்தை அடவு வச்சு கடன்லாம் கடன் இருந்துச்சு, கடனை கொடுத்துட்டு தான் நான் கல்யாணமே வச்சேன். கல்யாணம் வச்சதுக்கு நீ கல்யாணம் வைக்கும் போதே பத்திரத்தை அடவு வச்சு என்கிட்ட போட வேண்டியதானே சித்தி, எதுக்கு கடனை கொடுத்தேன்னு கேட்டாங்க. நான் வந்து ஒண்டிக்கிட்ட 1,80,000 ரூபாய் சீட்டு போட்டிருந்தேன் சார், 2 சீட்டு போட்டிருந்தேன். நீ சீட்டை எடுத்து போடு சித்தி. அவங்க அண்ணனும் ரஜினாவும் சிந்துன்றவங்களும் 3 பேரும் என்கிட்ட வந்து, ஜலேந்திர என்கிட்ட வந்து சீட்டை எடுத்து போடு சித்தி, சீட்டை எடுத்து போடுங்க, உங்களுக்கு இதை மாதிரி கிடைக்கும், நீங்கள் லோன் கட்டுவீங்க, வட்டி கட்டுவீங்க, இல்லை கடனும் சீக்கிரம் அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க சார். நான் அதை நம்பி நான் 8 லட்சம் ரூபா சீட்டு ஒன்று, 5 லட்சம் ரூபா சீட்டு ஒன்று எடுத்து போட்டேன். அதுக்கு முன்னாடியே அவங்கக்கிட்ட 10 லட்சம் ரூபா சீட்டு போட்டு இதில் சேராத முன்னாடியே போட்டு கட்டிகிட்டு இருந்தேன் சார். இவ்வளோ பணத்தையும் அவங்கக்கிட்ட அழிஞ்சிட்டு நான் உட்காந்துருக்கேன் சார். என் பொண்ணு பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தது கூட நகையெல்லாம் நான் அடவு வச்சு கடனே கொடுத்துட்டேன் சார். நான் அவங்க வந்து 12ஆம் மாதம் வந்து கம்பெனி நின்று போயிடுச்சின்னு பேட்டி கொடுத்துருக்காங்க சார். நான் என்ன பண்ணேன்னா, என்கிட்ட 3ஆம் மாதம் 29ஆம் தேதி நைட்டில் வந்து என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனாங்க. இப்போ நான் ஃபோனை அடிக்க அடிக்க எடுக்க மாட்டாங்க, எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி, இந்த ஓடி போன 1 மாதத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஒரு நாள் ஃபோன் பண்ணி பணத்தோடு தான் வருவேன், நான் எல்லாருக்கும் பணத்தை கொடுத்துட்டு தான் மறுவேளை பார்ப்பேன்னாங்க. அந்த நம்பிக்கையில் தான் இத்தனை மாதம் தள்ளி போயிட்டோம் நாங்கள். இப்போ என்னன்னா, அவங்கள கண்டே பிடிக்க முடியல, எங்கே தான் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல சார். எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க. இன்னும் ஒன்று, பணமே நான் 1 மாதம் கூட பணம் வாங்கலை சார். 1 மாதம் எனக்கு பணம் வர்றத சீட்டு ஒன்று போட்டு அந்த சீட்டுலேயே எடுத்துக்கிட்டாச்சு சார். நான் 4ஆம் மாதத்து பணத்தை, நான் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை 10 லட்சம் ரூபாய் சீட்டு போட்டு அதுலேயே எடுத்துக்கிட்டாச்சு. இன்னும் ஒன்று என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த சிந்தலாவணியா கிட்ட போட்டிருக்க பணமும் சரி, 1,5,00,000 ரூபாய் அவங்ககிட்ட போட்டிருக்கேன், அவங்களும் சீட்டு பணத்தை 1 சீட்டை சேர்த்து அதில் எடுத்துக்கிட்டாச்சு. ஜலேந்திரங்கிட்ட மட்டும் 15,000 பணம் வாங்கியிருக்கேன் சார், 1 மாதம் மட்டும் நான் பணம் வாங்கியிருக்கேன். இதுதான் நடந்தது. ஊரில் என்ன மாதிரி நிறைய பேர் அதோட 2x மடங்காக போட்டிருக்காங்க, நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க, இதுதான் உண்மை. 12ஆம் மாதம் தான், 12ஆம் மாதம் நின்று போயிடுச்சு. என்கிட்ட வாங்கினது 3ஆம் மாதம் 29ஆம் தேதி என்கிட்ட வாங்கினது பணம், என்கிட்ட வாங்கினது. அடுத்தது வந்து அவங்க அண்ணன் வாங்கினது 1ஆம் தேதி வாங்கினா, 3ஆம் மாதம் 1ஆம் தேதி வாங்கினா. இவ்வளோ பணமும் அவங்க கிட்ட இருக்கு சார், எனக்கு கண்டுபிடிச்சி எங்களுக்கு வந்து பணத்தை வாங்கி கொடுங்க. இப்போ என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் பொண்ணுக்கு நகை கூட போட, அப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கேன் சார், கஷ்டத்துல இருக்கிறேன் நான். இதுதான் உண்மை. எங்களை கண்டுபிடிச்சி பணம் எங்கிட்ட சொல்லல, என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க சித்தி இத மாதிரி நான் கேக்குறேன் நானு. எனக்கு வந்து ஒரு சிலர் சொல்லியிருக்கிறாங்க, இந்த கம்பெனி திருட்டு கம்பெனி, இது வந்து இந்த மாதிரி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க சொந்தக்காரங்களே சொல்லியிருக்காங்க. அப்ப நான் அதை சொல்லும் போது, இத மாதிரி சொல்றாங்க இந்த கம்பெனி வந்து ஏமாத்திட்டு போயிடுவாங்களா அப்படி, சித்தி இதெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது, இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு இருக்கு, நீங்க வந்து நம்பாதீங்க, யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க, யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை வார்த்தை காட்டி, இப்போ என்ன ஆகுதுன்னா, என் பொண்ணோட நகையெல்லாம் அடவு வச்சு சீட்டை கட்டிட்டு வட்டி கட்டிட்டு நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் சார். ஒரு நைட்டும் எங்கள் வீட்டுக்காரர் சரியான சண்டை போட்டு, அவர் துபாயில் இருக்கார் சார், அவருக்கு தெரியாமல் தான் நான் சீட்டை எடுத்தே போட்டேன் நான். இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனையாக இருக்குது சார், எங்கள் வீடே பெரிய பிரச்சனையில் இருக்குது. என் பொண்ணு கூட இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது சார். அதான் சார் சொல்லுவோம் நாங்கள். அதுதான் சார் நடந்துச்சு.